கொழும்பு பேலியகுட மீன் சந்தையிலே கொரோனா பரம்பல் ஏற்பட்ட பின்னர் வடமாகாணத்திலிருந்து இந்த பேலியகுட மீன் சந்தைக்கு குளிரூட்டி லொரிகளிலே மீன்களை ஏற்றிச் சென்ற தாரதிகளை இனம் கண்டு அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனை மேற்கொண்டிருந்தோம். அதிலே 3 தினங்களுக்கு முன்னர் குருநகர் பிரதேசத்திலிருந்து 2 பேர் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள், தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. அவர்கள் நடமாடி திரிந்த 2 கிராமங்கள் பாசையூர் மேற்கு திருநகர் ஆகிய 2 கிராமங்களை நாங்கள் தனிமைப்படுத்தி இருக்கின்றோம். அவர்களோடு நெருங்கிய தொடர்பிலே இருந்தவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் நேற்று எங்களுக்கு கிடைத்த பிசிஆர் முடிவுகளின் பிரகாரம் யாழ் மாவட்டம் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 2 பேரும் கரவட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே 1 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பேலியகுட மீன் சந்தைக்கு சென்று வந்தவர்கள் அதிலே கரவட்டியைச் சேர்ந்தவர் ராஜகிராமம் என்ற கிராமத்திலே அவர் பலரோடு அந்த தொடர்பிலே இருந்திருக்கின்றார். எனவே அந்த கிராமத்தைச் சேர்ந்த 60 குடும்பங்களை நாங்கள் இன்று முதல் தனிமைப்படுத்தி இருக்கின்றோம். அவரோடு நெருக்கமாக தொடர்பிலே இருந்தவர்களுக்கான பரிசோதனைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். மேலும் மன்னார் மாவட்டத்திலிருந்தும் நேற்று முன்தினம் ஒருவர் பேலியகுட மீன் சந்தையோடு தொடர்பட்ட ஒருவர் இந்த கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியிருக்கின்றார். இந்த நிலையிலே வடமாகாணத்தை பொறுத்த மட்டிலே எங்களுக்கு இந்த நோயாளர்களை இலங்கை முழுவதிலுமே இந்த சிகிச்சை அளிப்பதற்கான சிகிச்சை நிலையங்களிலே மிகுந்த நெருக்கடி ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே வடக்கு மாகாணத்திலும் நாங்கள் ஏற்கனவே மருதங்கேணியிலே 50 நோயாளர்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு சிகிச்சை நிலையத்தை கடந்த 19ஆம் தேதி முதல் இயக்கி வருகின்றோம். அதில் தற்போது 50 நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். மேலும் நாங்கள் கிளிநொச்சியிலே கிருஷ்ணபுரம் கிராமத்திலே 200 நோயாளர்களை உள்ளடக்கக்கூடியதாக சிகிச்சை வழங்கக்கூடிய ஒரு நிலையத்தை ஏற்படுத்தி வருகின்றோம். அதே போன்று மாங்குளத்திலும் இன்னொரு சிகிச்சை நிலையத்தை உருவாக்கி வருகின்றோம். அடுத்த வாரம் முதல் இந்த 2 நிலையங்களும் இயங்க ஆரம்பிக்கும். தற்போது ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலையிலே பொதுமக்களிடம் நாங்கள் ஒன்றை தெளிவாக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாடு முழுவதும் உங்களுக்கு தெரியும், இந்த தொற்று பரம்பல் தீவிரமாகி வருகின்றது. இந்த சூழ்நிலையிலே பொதுமக்கள் மிக அத்தியாவசியமான தேவைகளுக்கு மட்டும் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டும். அப்படி வருகின்ற சந்தர்ப்பங்களிலே அவர்கள் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை மிக இறுக்கமாக பின்பற்ற வேண்டும். மேலும் இயன்ற அளவுக்கு நாங்கள் அவதானிக்கின்றோம், பல தேவையற்ற வைபவங்கள், விழாக்கள், ஒன்று கூடல்கள் தற்போதும் நடைபெற்று வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றின் மூலம் இந்த கொரோனா தொற்று பரம்பல் மிக தீவிரமாக பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே தற்போதைய சூழ்நிலையிலே இயலுமானவர்களை தேவையற்ற விழாக்கள், ஒன்று கூடல்கள், வைபவங்களை பிற்போடுமாறு அல்லது தவிர்த்து கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே அந்த அப்படியான ஒன்று கூடல்கள் மூலம்தான் இப்படியான சமூகத்திலே மிக தீவிரமாக இந்த கொரோனா தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. நேற்று கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவைச் சேர்ந்த பொலிகண்டியைச் சேர்ந்த ஒருவர் அவர் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். ஆனால் அந்த காலப்பகுதியிலே அவர் அந்த தனிமைப்படுத்தலை மீறி பலாலி பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு வீட்டுக்கு அந்தியேட்டி ஒரு விழாவுக்கு சென்று வந்திருக்கின்றார். அந்த விழாவிலே பங்கு பற்றிய அனைவரையும் இனங்கண்டு அவர்களை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தி அவர்களுக்கான பிசிஆர் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தற்போது மேற்கொண்டிருக்கின்றோம்.